ஃப்ராங்க்லின், இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் நான் சேலஞ்ச் கொடுக்கல, நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. உங்கள் எல்லாரையும் சூப்பர் பைக்கை ஸ்டீல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சிட்டிக்குள்ளே நீங்களாக போய் தான் பைக்கை தேடி கண்டுபிடிக்கணும். நீங்கள் கொண்டு வர பைக்கில் சின்னதாக கீரல் கூட விழக்கூடாது. அப்படி ஏதாவது அடிப்பட்டு கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ப்ரைஸ் மணியை குறைச்சி தான் கொடுப்பேன். ஆமாம், என்ன ஃப்ராங்க்லின், ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், மாடலிங் பண்ணுற பொண்ணாட்டிருக்கு, இதை எப்படிப்பா ஸ்டீலிங் பண்ணோம்? பரவாயில்ல, அது என்னோடய பிரச்சனை இல்லை. நீங்கள் கரெக்டாக ஸ்டீல் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக கிடைக்கும், இந்த சேலஞ்சில் வின் பண்ண முடியும். ஓகே, ரூல்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டீல் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல யார் நம்ம ரெட்கல்கா, கிளம்படா சீக்கிரம். இலே சிவ்யாட், இந்த சேலஞ்சில் நான் தான் வின் பண்ணுவேன். அதுவும் சப்ஸ்கிரைபர் கொடுத்த சேலஞ்சு. நான் வின் பண்ணி சப்ஸ்கிரைபர் முன்னாடி நான் தான் பெரிய திருடனை காட்ட போகிறேன். காய்ஸ் எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? டே சிவ்யான், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறா, சூப்பரான ஒரு பைக்கை தூக்கிட்டு வர. அய்யோ என்னடா இந்த பைக்கு பிரேக் பிடிக்காமல் எங்கெங்கோ போயிட்டுருக்கு. இலே ஐயோ, பக்கத்து வீட்டில் போய் விட்டுட்டு போய், இந்த அக்கா ரொம்ப கோபக்கார அக்கா, நம்மளை பார்த்துச்சுன்னா கட்டப்படி பேசுவோம், சீக்கிரமாக பைக்கை திருப்பிக்கிட்டு கிளம்பிடுவோம். இலே சிவ்யான் சொட்டப்பட்டேன், என்னெல்லாம் இன்றைக்கி இப்படி ஒரு பழைய பைக்கை கொடுத்துருக்க, ஸ்டீலிங்னாலே ஒரு சூப்பரான பைக்கை கொடுப்பா இல்லைன்னா சூப்பரான காரை கொடுப்பா, அதை எடுத்துகிட்டு போய் தான் ஸ்டீலிங் பண்ணுவோம். இன்றைக்கின்னு பார்த்து பழைய தகரட்ட பாப்பர் இருக்குது, இதை கொடுத்துருக்காடு. ஏடா என்னடா இது, பிரேக்கும் பிடிக்க மாட்டேங்குது, வண்டி திருப்பவும் முடியல, ஹேண்டில் எல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்குது, எப்பறா இதை ஓட்டிகிட்டு போய் நான் ஸ்டீலிங் பண்ணுறது? காய்ஸ், இன்றைக்கி நம்ம பைக்கை ஸ்டீல் பண்ணுறதெல்லாம் சேலஞ்சாக இருக்க போகிறதில்ல, இந்த பைக்கில் கரெக்டாக போய் சேர்றோம் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய சேலஞ்சாக இருக்கும். எந்த பக்கம் திருப்பினாலும் அது ஒரு பக்கம் போகுது, எங்கே போய் முட்டி மோத போகிறேனே தெரியல. டே அப்பா என்னடா, டே காருக்காரங்களா, ஒட்டி இடிச்சு போடாதீங்களா. அடே கப்பா, இந்த பைக்கிலெல்லாம் நம்ம ரொம்ப நேரத்துக்கு சுத்த முடியாது, சீக்கிரமாக பைக்கை கண்டுபிடிச்சி அந்த பைக்கை எடுத்துகிட்டு போக வேண்டியதால. என்னலே ஊருக்குள்ளே ஒருத்தரும் பைக்கில் வரமாட்டேன்றானுங்க, எல்லாமே கார்லேயே சுற்றிட்டு இருக்கானுங்க. கார் ஸ்டீலிங் பண்ணும்போது பைக்கில் சுற்றுவானுங்க, பைக் ஸ்டீலிங்க்கு வந்தால் காரில் சுற்றுறானுங்க. ஏடாடே பாருங்க, இப்போ பாருங்க, புது புது காராக போயிட்டுருக்கு, சூப்பர் காராக போகுது. நம்ம கார் ஸ்டீலிங் பண்ணும்போது எல்லாம் டப்பா காரை தான் ஓட்டிகிட்டு இருந்தானுங்க, எல்லாம் உஷாராக இருக்கானுங்க. யா ஸ்டீலிங் பண்ணுறதை தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாம் உஷாராக காரில் வந்து சுற்றிட்டு இருக்கானுங்க. ஆனாலும் விடமாட்டேன். டே என்னடா இடிச்சுட்டு ஓவராக பண்ணிகிட்டு இருக்கேன், தம்பி இறங்கி வந்தேன்னா மண்டையை உடச்சி விட்டுருவேன், ஒழுங்காக போய் ஊடு சேர்ற வழியாக போரு. என்கிட்டயே முறைக்கிறாள், விடுவடா, எவனா இருந்தாலும் பொழந்து விட்டுருவேன், ஓரமாக போகடாடே, எவ்வளோ பெரிய ஆள் வந்துட்டு இருக்கு, எல்லாம் குறுக்க பறக்க போயிட்டு இருக்கீங்க, வழி விட்டு போகடா. இந்த ரெட்ஹல்க சாதாரணம் நடிச்சிடாதீங்க, நான் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப மோசமான பிளேயரு, எப்படிப்பட்ட சேலஞ்சாக இருந்தாலும் அசால்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன், கம்ப்ளீட் பண்ணதான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் ஒரே பைக்கு கூட காணவன், சிம்மியான் வேற சூப்பர் பைக்காக எடுத்துகிட்டு வர சொன்னான், இங்கே நடனா ஒரு சுமாரான பைக்கு கூட கிடைக்க மாட்டேங்குது, ஊருக்குள்ளே எல்லாம் காரில் தான் சுற்றுறானுங்க, பைக்கில் எவ்வளவுமே வரமாட்டேங்கிறானுங்க, பைக்கு எங்கே இருக்கோ, எங்கே போகிறதுனே தெரியல. காய்ஸ் நானும் காட்டு தடவாக சுற்றிக்கிட்டு இருக்கேன், ஆனால் ஒரே பைக்கு கூட கண்ணில் மாட்ட மாட்டேங்குது. விஷாவே, நம்ம சிட்டிக்கு நடுவில் போய் தேடி பார்ப்போம், சிட்டிக்குள்ளே தான் இருக்கோம், வேறு எங்கடா போகிறது இதுக்கப்புறம்? ஓகே, ரைட் சைடில் போகலாமா, லெஃப்ட் சைடில் போகலாமா, ஸ்ட்ரைட்டாக போவோம். இல்லை எவ்வளோ குறுக்க போயிட்டு இருக்கிறது, கொஞ்சம் வழி விட்டு போகல அந்த பக்கம். இலே ஒரே குழப்பமாக இருக்கல, எங்களே பைக் இருக்கோ, இலே இவ்வளோ பெரிய ஊரில் ஒருத்தக்கிட்ட கூடவா பைக்கில், ஆஹா ஒருத்தன் பைக்கில் வட்டா, என்னடா அது, அதுவும் சிமெண்ட் கலரெலாம் இருக்குது, அந்த கலர்லாம் நமக்கு செட்டே ஆகாது, வேற ஏதாவது நல்ல பைக்காக பார்க்கணும், இந்த பைக்கெலாம் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக நம்மளை மதிக்கவே மாட்டானுங்க. இலே பைக் வச்சுருக்கணுங்களா, எங்களாம் இருக்கீங்க, வாங்கல என் முன்னாடி, எனக்கு ஒரு பைக்கை கொடுத்துட்டு போகல. ஆஹா வந்துட்டானுங்க, ரெண்டு சிங்க குட்டிங்க வந்து எப்படி நின்றுட்டு இருக்கானு பாருங்க, நமக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யா சிக்னலில். இலே பைக்கை விட்டு கீழே இருக்கல, இந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பைக்கை நான் ஸ்டீல் பண்ண போறேன், தூரம் போல இந்த பக்கம். ஐயோ ஒருத்தர் என் பைக்கை திருடிட்டு போறான், காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இலே நீ என்னதான் கத்தி கூச்சல் பட்டாலும் உன்னை காப்பாற்ற ஒருத்தர் வரமாட்டல, இந்த ரெட்ஹல்க பார்த்தாலே எல்லாரும் பயந்து நடுங்குவாங்கல்ல, எவனுமே என் முன்னாடி வந்து நின்று பேச முடியாதுல்ல. ஆஹா மக்களே, அட்டே கொஞ்சம் விஷம் இருந்தது, இடிச்சிருப்போம், எப்படி சுதாரிச்சு ஓட்டணும் பார்த்தீங்களா, அதால இந்த ரெட்கல்கோட திறமைன்றது. எனக்கு எல்லா வித்தையும் தெரியும், கார் ஸ்டீலிங், பைக் ஸ்டீலிங், ஹெலிகாப்டர் ஸ்டீலிங் எல்லாமே பண்ணிட்டு தானே வந்திருக்கேன். ஐயோ லைட்டாக செவத்தில் முட்டி போதிட்டுட்டேன், இடங்க பைக்கு கிராஷ் ஆயிடுச்சு, அடடா
நல்ல பைக்காக இருந்துச்சு, இப்படி டப்பாக பைக்காட்டா மாறி போச்சா, இதை கொண்டுட்டு போனால் ஒன்றும் பண்ண முடியாது, ஆஹா நமக்குனே இன்னொருத்த வந்துட்டாயா தம்பி, அப்படியே அந்த பைக்கில் இருந்து இறங்கி இந்த பைக் எடுத்துக்கப்பா, எனக்கு இந்த பைக்கை ஒரு கொஞ்ச நேரம் கொடுப்பா ஓட்டி பார்த்துட்டு வரேன். வடாண்டே இந்த பைக் தானா இருப்பு, என்னோட பைக்கு, இந்த பைக்கை நான் தர மாட்டேடா, வரட்டாமே டொர், எப்படியில எனக்குனே வந்து ஒருத்த பைக்கை கொடுத்துட்டு போயிட்டா பார்த்தீங்களா, அதுதான் இந்த ரெட்கள் கூட திறமைன்றது, எந்த சூழ்நிலையிலையோ எந்த இடத்துலையோ எவங்கிட்ட இருந்து வேணாலும் ஆட்டையோ போடக்கூடிய திறமை ஏகிட்டு இருக்குல்ல காய்ஸ், இந்த பைக்கு ஸ்மூத்தாக போகுதுல்ல, சும்மா லைட்டாக முருகினா போதும் சல்லு சல்லுடு போகுது, கண்டிப்பாக இந்த பைக்குக்கு சிம்மியான ஒரு பெரிய அமௌண்ட்டாக கொடுப்போம், இன்றைக்கி நம்ம சேலஞ்சில் வின் பண்ணிடலாம்ல, டேய் கொஞ்சம் ஓரமாக போகடா, எங்கேயும் இடிக்காமல் போகணும், அதுதான் அடுத்தது முக்கியமான வேலைடே, எவன்டாவே காரை நறுக்குன்னு கூட விட்றவன் பார்த்து போகல, இல்லைன்னா நறுக்குன்னு மண்டையிலே கொட்டி போடுவேன், ஓரமாக போகலாடே, எதுக்கு வம்பு நம்ம பேசாமல் ரைட் சைடில் ஏறி போயிடுவோம், இங்கே தான் ஆள் நடமாட்டம் யாருமே இல்லை, இப்படியே போயிடலாம், டேய் கொஞ்சம் வழி விடுங்கடா, ஆஹா டால் ரோட்டில் யாராவது வந்து முட்டினாதீங்கடா, அப்பாடா யாரும் மோதலே விட்டலை, இந்த லாஸ்ட் ஸ்டேட்டஸில் எல்லோரும் பைத்தியார் நட்டை தான் காய்ஸ் காரை ஓட்டிகிட்டு இருப்பானுங்க, நம்ம தான் கொஞ்சம் உஷாராக போகணும், கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட எங்கேருந்து வந்து இடிக்கிறானுங்களே தெரியாது, இடித்து கிராஷ் பண்ணிடுவானுங்க, அப்புறம் சிமியர் வழக்கு போல் அமௌண்ட்டை குறைச்சி கொடுத்து நம்மளை ஜெயிக்க விடாமல் பண்ணிடுவாங்க, ஆனால் இன்றைக்கு இந்த ரெட்களுக்கு ரொம்ப உஷாராக இருக்கல, அட்டே பாவி படு பாவி, ஏடா உஷாராக இருக்கிறேன் சொல்கிறதுக்குள்ளேயே வந்து இடிக்க பார்க்குறேடா, இடங்க இந்த இடத்துல இந்த போர்டு போடுறானுங்க, கொஞ்சம் விஷம் இருந்தது ரெண்டு பக்கத்தையும் வந்து முட்டிருப்பானுங்க, எப்படியோ சுதாரிச்சுக்கிட்டேன், டேய் கொஞ்சம் நில்றாடா அந்த பக்கம் போய்க்கிறேன், அடே அப்பா வேக வேகமாக வரானுங்க, மக்களே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இப்போ ஸ்டீலிங் பண்ணுறாங்கிறது, அதனால் இடிக்கிறதுக்கிட்டே வரானுங்க, நம்ம தான் காய்ஸ் ரொம்ப பொறுமையாக போய் கம்ப்ளீட் பண்ணணும், ஃப்ராங்க்ளின் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் ஃப்ராங்க்ளின் வீட்டெல்லாம் போய் நம்ம பைக்கை நிறுத்திடலாம், அதுக்கப்புறம் எவன் வந்து இடித்தா நமக்கு என்னலை, நம்ம ஸ்டீலிங்கை கம்ப்ளீட் பண்ணால் போதும், அதுக்கப்புறம் இடித்தா என்ன உடச்சா என்ன, ஆஹா இன்னும் கொஞ்சம் தூரம் தான், டேய் கொஞ்சம் பொறுமையாக வாங்கடா, யாரும் வந்து முட்டிடாதீங்க, கடைசி நேரம் ஆஹா வந்துட்டோம், ஏ சிவ்யா பாத்தியாலே ஒரு அட்டகாசமான சூப்பர் பைக் ஆட்டையே போட்டு வந்திருக்கேன், இந்த பைக்கை செக் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வரும்னு சொல்லல, நான் தான் இதை சேலஞ்சில் ஜெயிக்க போறேன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி பைக்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டேங்க, எப்படி நம்ம பைக்கு சூப்பர் டாக்கு சொன்ன மாதிரியே ஸ்டீலிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ன பைக் எடுத்துகிட்டு வந்திருக்க, அடடா சுசுக்கி பைக்கு, நியூ மாடலாக இருக்குது, ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்குது, இந்த பைக்கு நல்லா இருக்குது, இந்த பைக்கோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நான் லைட்டாக ஓட்டி பார்க்கணும், அப்போ தான் இந்த பைக்கோட ஃபுல் கண்டிஷனை தெரிஞ்சுக்கிட்டு ஃபுல்லாக நான் வேலிடேட் பண்ணி எவ்வளோ ஒர்த்துன்னு சொல்ல முடியும், ஆஹா அற்புதம், பைக் கண்டிஷன் சூப்பராக இருக்குது, லைட்டாக முறுக்கினாலே சும்மா சொல்லு சொல்லுன்னு போகுது ரெண்டுகளுக்கு, நீ ஒரு சூப்பரான பைக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஸோ இந்த பைக்குக்கு நான் 1 கோடி ரூபா தருவேன்களுக்கு, சூப்பரான ஒரு பைக்கை கொண்டு வந்திருக்கேன், என்னது 1 கோடியா, ஐயோ என்னங்க மொதல் பைக்கே 1 கோடிக்கு போயிடுச்சு, நம்ம அதை விட பெஸ்ட் பைக்கை எடுத்தால் தான் இந்த சேலஞ்சில் ஜெயிக்க முடியும், என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே, 1 கோடிக்கு மேலே பைக்கு எங்கடா இந்த ஊரில் இருக்க போதுன்னு தெரியல, டேய் இடிச்சிடாதீங்கடா, ஸ்டார்டிங்லேயே இப்படி இடிக்க வரானுங்க, இன்னும் பைக் எடுத்துகிட்டு வரும்போது என்னெல்லாம் பண்ணுவானுங்கன்னு தெரியல, நம்ம தான் கைஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக பைக் எடுத்துகிட்டு வரணும், காய்ஸ் இந்த லாஸ் ஆண்டர்ஸில் நிறைய சூப்பர் பைக் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அந்த பைக்கெல்லாம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி எடுக்கிறது தான் பெரிய டாஸ்க்கு, அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா நம்ம இந்த சேலஞ்சில் ஈஸியாக வின் பண்ணிடலாம், ஓகே காய்ஸ் நம்ம சிட்டிக்கு நடுவில் இருக்கிற மெயின் ரோட்டில் போய் தேடி பார்ப்போம், கண்டிப்பாக அங்கே சூப்பர் பைக்கெலாம் எவனாவது ஓட்டிகிட்டு வருவான், அதை பார்த்து நம்ம தூக்கிடலாம், காய்ஸ் இந்த பைக் ஸ்டீலிங் வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாங்க, அதனால தான் பைக் ஸ்டீல் பண்ண போயிட்டு இருக்கோம், இதே மாதிரி வேற எதை ஸ்டீல் பண்ணி வீடியோ போடலான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, ஸோ அதையும் நம்ம ஸ்டீல் பண்ணி கண்டிப்பாக வீடியோ பண்ணுவோம், ஏற்கனவே கார் ஸ்டீலிங், போட் ஸ்டீலிங், ஹெலிகாப்டர் ஸ்டீலிங்லாம் பண்ணியிருக்கோம், பார்க்கல அப்படின்னா வீடியோட இன்டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்க, ஓகே இப்போ நம்ம சிட்டிக்குள்ள வந்துட்டோம், பைக் தேடுற வேலையை பார்ப்போம் காய்ஸ், ஏன்னா நம்ம பைக் எடுத்தால் தான் இந்த சேலஞ்சில் வின் பண்ண முடியும், அதுவுமே ஒரு சூப்பர் பைக்கை எடுத்துகிட்டு போனால் தான் இந்த சேலஞ்சில் ஜெயிக்க முடியும், ஏன்னா முதல்ல போன ஹல்கே பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு ஒரு பைக் எடுத்துகிட்டு போயிருக்கான், அதை பீட் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போனால் தான் அவனையும் நம்ம ஜெயிக்க முடியும், இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தான் காய்ஸ் நம்ம கண்ணில் ஒரு பைக் மாட்டியிருக்கு, அதுவும் வேலைக்காகாது மொக்க பைக்காக இருக்குது, நம்ம வேறு ஏதாவது நல்ல பைக்காக தேடணும் காய்ஸ், இன்னும் நம்ம சின்சன் வேறு இருக்கா, அவன் வேறு பயங்கரமாக ஸ்டீல் பண்ணுவாங்க காய்ஸ், அவங்ககிட்ட போட்டி போகணுன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு சூப்பர் பைக்கை எடுத்தே ஆகணும், ஆனால் இது வரைக்கும் நம்ம கண்ணில் ஒரே சூப்பர் பைக் கூட மாட்டல காய்ஸ், ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கோம், இந்த சூப்பர் பைக்கெலாம் எங்கே தான் இருக்கும்னு தெரியல, பைக் ஸ்டோரூமுக்கு போய் ஸ்டீல் பண்ணலான்னு தான் காய்ஸ் நினச்சேன், ஆனால் ஷோரூமில் நிறைய பேர் இருப்பானுங்க, போனால் ஸ்டீல் பண்ணிட்டு வரது கஷ்டம் மாட்டிக்குவோம், அதனால தான் சிட்டிக்குள்ளேயே ஏதாவது சூப்பர் பைக் கிடச்சா அப்படியே திருடிட்டு போகலான்னு பார்க்குறேன், எவனுமே நம்ம கண்ணில் மாட்ட மாட்டேன்றானுங்க, பைக் ஸ்டீலிங் தானே ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலான்னு பார்த்தா ஒரே பைக்கு கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியலையே, இப்படியே போனால் இந்த சேலஞ்சை நம்ம கம்ப்ளீட்டே பண்ண முடியாதான்ட்டு இருக்குது காய்ஸ், அப்புறம் எங்கே போய் வின் பண்ணுறது, சீக்கிரமாக போய் ஒரு பைக்கை தேடி ஆகணும், எங்கே போகலாம், ஓகே காய்ஸ் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம், பஸ் ஸ்டாண்டில் கண்டிப்பாக சூப்பர் பைக் எவனாவது நிறுத்தி வச்சிருப்பான், அதை போய் ஆட்டையை போட்டுடலாம்,
நம்ம சும்மா சுற்றிட்டு இருக்கும்போது நிறைய சூப்பர் பைக்கு நம்ம முன்னாடி வரும். இன்றைக்கி பாருங்கள், ஒரே பைக்கு கூட காணோம். ஆஹா, இங்கே பார்த்தீங்களா காய்ஸ், நமக்கு ஒரு சூப்பர் பைக் கிடச்சிருச்சின்னு நினைக்கிறேன். ஆஹா, அதை விட இந்த பைக் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த பைக்கோட ரேட் என்னென்ன வருது? இதுவா, இது செகண்ட்ஸில் எடுத்ததுப்பா, 46,000 வேணுமா? என்னது, செகண்ட்ஸில் வாங்கிட்டு வந்த பைக்கா காய்ஸ்? கொஞ்சம் அவசரப்பட்டு அந்த பைக்கை ஸ்டீல் பண்ணிட்டு போயிருந்தோம். சிம்மியான்கிட்ட பல்ப் வாங்கியிருப்போம், எப்படியும் அதை நம்ம தூக்கலை, வேறு பைக்கை போய் தேடி பார்ப்போம் காய்ஸ். இதெல்லாம் வேலைக்காகாது, நம்ம பைபாஸ்க்கு போயிட்டு அங்கே ஏதாவது காஸ்ட்லியான பைக் வருதுன்னு பார்ப்போம். ஒரு வழியாக சிட்டியோட ஹைவேக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த ஹைவேயில் சூப்பர் பைக் நிறைய வரும், எதையாவது ஒன்றை பார்த்து ஆட்டையை போட்டுருவோம். டேடே பாத்துரா, என்னங்க இப்படி வந்து பிரேக் அடிக்கிறான்? நல்ல பைக் இருந்தால் கூட அதை எடுத்துருக்கலாம், அதுவும் பழைய பைக்கு, அது வேலைக்காகாது. நம்ம வேறு ஏதாவது பைக் கிடைக்காதுன்னு பார்க்க வேண்டியதான். அங்கே ஒருத்தர் சல்லுன்னு போயிட்டாங்க, அது கொஞ்சம் நல்ல பைக்காக தெரிஞ்சுது, பார்க்குறதுக்குள்ள போயிட்டானே. ஓகே, இங்கே ஒன்று போகுது, அதுவும் பழைய மாடல் மாதிரி தான் தெரியுது. நம்ம ராங் ரூட்டில் போயிட்டுருக்கோம் காய்ஸ், அதனால தான் எல்லா காருக்காரனும் இடிக்கிற மாதிரி வரானுங்க. இது வேலைக்காகாது, நம்ம லெஃப்ட் சைடில் அப்படியே திரும்பிடுவோம். போடுற ஒரு ஜம்ப்பை, ஐயோ போச்சு கைஸ், கீழே விழுந்துட்டோம். என்னது, கீழே லைட்டாக விழுந்ததுக்கு இவ்வளோ ரத்தம் போயிடுச்சு. இந்த பைக்குக்கு என்னாச்சுன்னு தெரியல, நல்லாயிருக்கா? அப்பாடா, வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அப்படியே ஒட்டிகிட்டு போய் பைக்கை தேடுவோம். இந்த சிம்மியான் எப்பவுமே நல்ல பைக்கை கொடுப்பான், இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பைக்கை கொடுத்துருக்கான். எதுக்கு இந்த பைக்கை கொடுத்தானே தெரியல. ஸ்பீடே இல்லை கைஸ், ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. இதில் போய் என்றைக்கு இந்த ஸ்டீலிங்கை கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு தெரியல. நமக்கு வேறு என்ன பைக்கே கிடைக்கல, எங்கே தான் போய் தேடுறதுன்னு தெரியல கைஸ். நானும் சிட்டிக்குள்ளே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன், இன்னும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் தான் போகலை. இருங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போய் பார்ப்போம், அங்கே ஏதாவது காஸ்ட்லியான பைக் சீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அது இருந்தால் கூட ஆட்டையை போட்டலான்னு பார்த்தேன். ஆனால் போலீஸ் ஸ்டேஷனை வெறிச்சோடி கிடக்குதுங்க, ஒரே பைக்கு கூட இல்லை, ஒரே ஒரு கார் தான் போயிட்டுருக்கு, அதுவும் போலீஸ் காரு, அது நமக்கு தேவைப்படாது. நம்ம எங்கே தான் போகிறது காய்ஸ்? நம்ம பேசிக்கிட்ட பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வந்திருக்கோம். இங்கே கண்டிப்பாக ஏதாவது சூப்பர் பைக் இருக்குன்னு எனக்கு தோணுது. இங்கேயும் இல்லைனா வேறு வழி இல்லை காய்ஸ், ஷோரூமுக்கு தான் போகணும். எவ்வளோ ரிஸ்க் இருந்தாலும் ட்ரை பண்ணி தான் பார்க்கணும் காய்ஸ். ஆஹா காய்ஸ், இங்கே பார்த்திங்களா ஒரு சூப்பரான பைக் இருக்குது. இந்த பைக் யாரோடதுன்னு தெரியலையே, இந்த பைக்கு யாரோடதுன்னு தெரியல, பைக்கு கிட்ட யாருமே இல்லையே. பைக்கை நிறுத்திட்டு கடைக்கிக்கிது போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவன் திரும்பி வரதுக்குள்ளே நம்ம ஆட்டையை போட்டுற வேண்டியதான். பைக்கு பாருங்க கைஸ், தாறு மாறாக இருக்குது, எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள், செம ஸ்டைலிஷாக இருக்குது. இந்த பைக்கை மட்டும் எடுத்துட்டா நம்ம தான் கைஸ் இந்த சேலஞ்சில் வின் பண்ணுவோம். சின்சான்லாம் இதை விட சூப்பர் பைக் எடுத்துகிட்டு வரவே முடியாது, கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். யாரும் இல்லை கைஸ், டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான். என்ன லாங்கில் ஒருத்தர் வந்துட்டுருக்கான், ஒருவேளை அவனாக இருக்குமோ? எவனாக இருந்தானே பைக் எடுத்தாச்சு, இதுக்கப்புறம் அவன் வரதுக்குள்ளே கிளம்பிட வேண்டிதான். அப்படிங்கப்பா காய்ஸ், பைக் சும்மா தரமாக இருக்குது, லைட்டாக ஆக்சிலேட்டர் முறுக்குனா போதும், வண்டி சருன்னு போதுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பைக்கை இன்றைக்கி தான் ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா பாருங்கள், நம்பர் பிளேட் கூட இன்னும் போடாமல் இருக்குது. இந்த பைக்கை கொண்டு போனால் இன்றைக்கி ஈஸியாக ஜெயிச்சிடலாம் காய்ஸ். இந்த பைக்கை பார்த்துட்டு சின்சான் கதற போகிறான் காய்ஸ், கண்டிப்பாக அவனாலலாம் இந்த மாதிரி ஒரு பைக் எடுக்க முடியாது. இன்றைக்கி இந்த சேலஞ்சில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். ஐயோ காய்ஸ், நான் வேறு ஆர்வ குளரில் ஆக்சிலேட்டரை முறுக்கி பிடிச்சி போயிட்டுருக்கேன், எங்கேயாவது மோதிட்டோம்னா போச்சு, இந்த சேலஞ்சில் நம்ம வின் பண்ண முடியாது. சின்னதாக கீரல் விழுந்தால் கூட அந்த சிம்மியாக நம்மளை ஜெயிக்க விட மாட்டான், ஏதாவது சொல்லி அமௌண்ட்டை ஃபுல்லாக குறைச்சிருவான். அதனால் எங்கேயும் இடிக்காமல் கேர்ஃபுல்லாக கொண்டு போகணும் காய்ஸ். ஆனால் அந்த பைக் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது காய்ஸ், ஒரு வீலிங் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் வீலிங் பண்ணி எங்கேயாவது கீழே விழுந்துட்டா போச்சு, இந்த சேலஞ்ச் வீணாக போயிடும். அதனால் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பைக் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு சுற்றி பார்ப்போம் காய்ஸ். அப்பாடா, இது வரைக்கும் எங்கேயும் இடிக்காமல் நம்ம வீட்டுக்கும் பக்கத்துலேயே வந்துட்டோம். டே, யாரா இவன் கடைசி நேரத்தில் இடிச்சிடும் போல் இருக்கு, ஓரம்ப்படா. அப்பாடா காய்ஸ், கொஞ்சம் தூரம் போனால் நம்ம வீட்டுக்கு போயிடலாம், இதுக்கப்புறம் யாரும் வந்து நம்மளை இடிக்கவே முடியாது காய்ஸ். இந்த சேலஞ்சை நம்ம மாதம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். சின்னதாக கீரல் கூட விழாமல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நமக்கு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்க போகுது. சிம்யா, நீங்கள் பார்த்தியா, யாருமே எடுத்துகிட்டு வராத மாதிரி ஒரு மாசான சூப்பர் பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டே ஹல்க்கு, ஒதுங்கி ஓரமாக நில்றா, ஃப்ராங்க்லினோட சூப்பர் பைக் வரும்போது வழியில் நிற்கலாமா தம்பி? இங்கே பார்த்தியா, உன்னை விட ஒரு சூப்பர் பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதாண்டா ரொம்ப ரேரான பைக்கு. சிம்யான், சீக்கிரம் வந்து என்னோட பைக்கை வேலிடேட் பண்ணி எவ்வளோ ஒர்த்துன்னு சொல்லு. ஓகே ஃப்ராங்க்லின், என்ன பைக் எடுத்துகிட்டு வந்திருக்க? ஆட்டாட்டா, சூப்பரான ஒரு பைக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இதுவும் சுசுக்கி மாடல் பைக்கு தான் ஃப்ராங்க்லின், கண்டிப்பாக இதுக்கும் நல்ல வேல்யூ கிடைக்கும்னு தோணுது. அதுக்கு முன்னாடி நான் பைக்கை ஒரு வாட்டி ஓட்டி பார்த்துக்கிறேன், அப்போ தான் இன்ஜின் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். வாவ், சவுண்டெல்லாம் சூப்பராக இருக்குது, இன்ஜின் கண்டிஷனும் பக்காவாக இருக்குது ஃப்ராங்க்லின். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் ஷோரூம் வந்து எடுத்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சூப்பர் பைக்குக்கு இந்த லாஸ் ஆஞ்சலஸில் பயங்கரமான டிமாண்ட் இருக்குது ஃப்ராங்க்லின், கண்டிப்பாக இந்த பைக்குக்கு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். வாவ் வாவ் வாவ், அப்படியே சும்மா குதிரை மாதிரி துள்ளி குதிச்சு போகுது ஃப்ராங்க்லின். இந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பைக்கோட வேல்யூ கண்டிப்பாக 6 கோடி வரும் ஃப்ராங்க்லின். அதனால் இந்த பைக்கை நான் சேஃபாக உள்ளே நிறுத்தி வச்சுக்கிறேன், கண்டிப்பாக இது ஒரு ஸ்பெஷல் பையர்கிட்ட தான் கொடுக்க போகிறேன். ஓகே, அடுத்தது யார்? அடுத்ததாக இந்த நிஷா தான் போக போகிறேன். டே ரிட்டலுக்கு, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் மேலேயே வந்து இடிச்சுக்கிட்டு நிற்ப? நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உன்னையெல்லாம் பார்த்து நான் பயப்பட மாட்டேன்டா. இந்த நிஷா ஒரு பிளாக் பெல்ட் வாங்கின கராத்தே மாஸ்டர்டா, என்கிட்டலாம் வச்சுக்காத தம்பி, கையை காலை அடித்து உடச்சி விட்டுருவேன். ஓகே, இப்போ நம்ம எந்த பைக் எடுத்துகிட்டு போகலாம்?
ஆ, இந்த பைக் எடுத்துக்கோ, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் ரொம்ப பழைய பைக்கு மாதிரி இருக்க. இதில் போயா ஸ்டீலிங் பண்ணுறது? ஓகே, எல்லாரும் இதில் தானே போகிறாங்க, நம்மளும் போவோம். என்னடா இந்த பொண்ணு போய் ஸ்டீலிங்கில் என்ன பண்ண போதுன்னு தானே எல்லோரும் நினச்சிட்ருக்கீங்க. இன்றைக்கி பாருங்கள் எப்படி ஒரு சூப்பர் பைக் எடுத்துகிட்டு வந்து இந்த சேலஞ்சில் ஜெயிக்கிறேன்னு. நானும் இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டீலிங் பண்ணியிருக்கேன். சிட்டியில் இருந்த ரேரான காரை எல்லாம் நான் திருடியிருக்கேன். இந்த பைக் எடுக்கிறதுலாம் எனக்கு சாதாரணம். கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் சூப்பரான பைக்கை ஸ்டீல் பண்ணி கொண்டு வர போகிறேன். இந்த நிஷாவை பார்க்க தான் க்யூட்டாக இருப்பேன், ஆனால் நான் ஒரு ரக்குடு கேர்ள். என்கிட்ட எவனாவது மோதனா அவன் காலி பண்ணாமல் விட மாட்டேன். ஐயோ, என்னங்க இந்த பைக்கு பிரேக்கே பிடிக்காமல் ஒரு மாதிரி கடகடன்னு எங்கெங்கேயோ போய் இடிக்குது. இந்த பைக்கில் போய் எப்படி நம்ம ஸ்டீல் பண்ண போகிறோம்னு தான் தெரியல, ஆனால் என்னால் கண்டிப்பாக முடியும் காய்ஸ். எப்படிப்பட்ட கண்டிஷனில் இந்த பைக் இருந்தாலும் இதிலையே போய் தான் நான் ஸ்டீலிங் பண்ணுவேன். ஓகே காய்ஸ், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சிட்டிக்கு போயிடுவோம். இங்கே தான் காய்ஸ் நிறைய சூப்பர் பைக்கெலாம் வரும். நான் ஏற்கனவே வந்து பார்த்துருக்கேன், ஆனால் இங்கே ஒரே பைக்கு கூட காணமே. என்ன இது, நம்ம ஸ்டீல் பண்ணலான்னு வரும்போது பைக்கே காணோம்? சும்மா வந்தால் நிறைய பைக் இங்கே தாங்க சுற்றிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து ஒன்றுமே இல்லை. சரி விடுங்க, நம்ம அப்படியே தேடிக்கிட்டே முன்னாடி போய் பார்ப்போம். கைஸ், இங்கே ஒரு சூப்பரான ஹோட்டல் இருக்குது, அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த ஹோட்டலுக்கு நிறைய பேர் சூப்பர் பைக்கில் வருவாங்க, சூப்பர் காரில் வருவாங்க, நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி நம்ம அந்த ஹோட்டலுக்குள்ளே போய் பார்ப்போம். ஏதாவது சூப்பர் பைக் இருந்தால் அதே நம்ம ஆட்டையை போட்டலாம். இன்னும் இன்னைக்கு ஹோட்டலே வெறிச்சோடி கிடக்குது, வெளியே அந்தளவுக்கு கூட்டமே இல்லையே. சரி இருங்க, உள்ளே போய் பார்ப்போம், உள்ளே ஏதாவது சூப்பர் பைக் இருக்குன்னு தோணுது. யாரும் நம்மளை கண்டுக்கலன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே சும்மா சுற்றி பார்க்குற மாதிரி போய் பைக் இருந்ததுன்னா எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆஹா காய்ஸ், இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு சூப்பர் பைக் நின்றுட்டுருக்குல்ல. இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. இந்த பைக்கை நம்ம எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக சேலஞ்சில் வின் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பைக்குக்கு சாவி இருக்கா? அடடே, பைக்கில் சாவி விட்டுட்டு போயிருக்காங்க காய்ஸ். நல்ல வேலை நம்மளை யாருமே பார்க்கல, பைக் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டிதான். அவ்வளோதான் காய்ஸ், நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பர் பைக் கிடச்சிருச்சு. இந்த பைக் எடுத்துகிட்டு போய் நம்ம சிம்மியன்கிட்ட கொடுத்தா போதும், இந்த சேலஞ்சை வின் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருமே இந்த மாதிரி ஒரு பைக்கை எடுத்துகிட்டே வரல. நம்ம தான் ஒரு யூனிக்கான பைக் எடுத்துகிட்டு போகிறோம். முன்னாடி பின்னாடினு பாருங்கள், டயருக்கெல்லாம் ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஒரு ரிச்சான பைக்காக இருக்குது. கண்டிப்பாக இந்த பைக் எடுத்துகிட்டு போனால் நம்ம வின் பண்ணிடலாம். ஆனால் இங்கேயும் இடிக்காமல் கொண்டு வர சொன்னார், அதை மறந்துட்டு பயங்கரமாக ஓட்டிக்கிட்டு போயிட்டுருக்கேன். பரவாயில்ல காய்ஸ், இந்த ரூட்டில் அதிகமாக டிராஃபிக் இருக்காது. ஏதாவது ஒன்று ரெண்டு காரு ஐயோ இடித்த மாதிரி இருக்குது. இல்லை காய்ஸ், லைட்டாக அப்படியே நான் வந்து யூடர்ன் போட்டு திருப்பிட்டேன். நீங்கள் யாரும் பயப்படாதீங்க காய்ஸ், நான் சூப்பராக பைக் ஓட்டுவேன், சூப்பராக வீலிங்கும் பண்ணுவேன். அதை தான் நான் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது, எங்கேயாவது இடிச்சிருவோன்னு. இருங்க காய்ஸ், இந்த பைக்கை கொண்டு போய் நம்ம சிம்மியன்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் வீலிங் பண்ணி காட்டுறேன். எனக்கும் வீலிங் பண்ண தெரியும், நானும் ஒரு ரேசர் தான். இந்த மாதிரி ரேஸ் ஓட்டி தான் நிறைய காரை ஸ்டீல் பண்ணிட்டு வந்தேன். அந்த ஸ்டீலிங் எல்லாம் பார்த்து தான் ஃப்ராங்க்லின் என்ன இங்கே பைக் ஸ்டீலிங்க்கு கூப்பிட்டான். ஆனால் அவனுக்கு தெரியாது நான் அவனையே பீட் பண்ணுவேனே. ஹஹா, இன்னைக்கு நான் தான் காய்ஸ் ஜெயிச்சு ஃப்ராங்க்லினையே பீட் பண்ண போறேன். ஹே ஹே ஹேய், காருக்காரா பார்த்து திருப்படா, இவன் பாருங்க திடீர்னு வந்து இடிச்சிருவான் போல இருக்கு. காய்ஸ் நம்ம வந்துட்டோம், இங்கேயுமே இடிக்காம இந்த பைக் எடுத்துட்டு வந்துட்டோம். சிம்யா நீங்க பாருங்க, சூப்பரான பைக் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதுவும் சின்னதாக கீரல் கூட இல்லல. இந்த மாதிரி பைக்கெல்லாம் நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. தம்பி சின்சான், ஓரமா போய் நில்லடா, இல்லைன்னா இப்படிதான் இடிப்பேன். என்னம்மா பொண்ணு, நீயும் ஸ்டீல் பண்ணிட்டு வட்டியா? என்ன பைக் கொண்டு வந்திருக்க? அடடே, என்ன இது, சூப்பர் பைக்காக இருக்க? நீ ஒரு பொண்ணாச்ச, உன்னாலலாம் ஸ்டீல் பண்ண முடியாதுன்னு தப்பு கணக்கை போட்டுட்டேன். ஆனால் இந்த பைக்கை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறேன் நான். இது ரொம்பவே யூனிக்கான ஒரு பைக்கு. இந்த பைக்குக்கு கண்டிப்பாக 5 கோடி தருவேன். 5 கோடியா? சூப்பர், தேங்க்யூ சிமியன் அங்கிள். காய்ஸ், அடுத்ததான் இந்த சேஞ்சான் தான் போக போகிறேன். நிஷா, என்னை இவை இடித்து என்னை சீண்டிட்டு இல்லை, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நீ கொண்டு வந்த பைக்கை விட ஒரு சூப்பர் பைக் எடுத்துகிட்டு வந்து உன் மூஞ்சில் கரிய புசாமல் விட மாட்டான் இந்த சிங்சான். வரட்டுமா, பார்க்கறதுக்கு கொஞ்சம் க்யூட்டாக இருக்காங்களே, ப்ரப்போஸ் பண்ணலான்னு நான் கூட தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதெல்லாம் அடங்காப்பிடாரி மாதிரி ஓவராக வாய்ப்பு பேசிகிட்டு இருக்குது, ஓவராக சீண்டி பார்க்குது. நம்மளை இவை விடக்கூடாது, இன்றைக்கி ஒரு கை பார்த்துடணும். என்கிட்டயே வா காய்ஸ். இந்த சிங்சானோட திறமையை பற்றி உங்களுக்கு தெரியும், ஆனால் நிஷாவுக்கு தெரியல. இன்றைக்கி நிஷாவுக்கும் காட்டிட வேண்டியதான். முதல்ல நம்ம ஒரு சூப்பர் பைக்கை கண்டுபிடிக்கணும் காய்ஸ், அப்போ தான் இந்த சேலஞ்சில் வின் பண்ண முடியும். ஃப்ராங்க்லின் எடுத்துகிட்டு வந்தது தான் சூப்பரான காரணம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ராங்க்லினை விட ஒரு சூப்பர் பைக் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த சேலஞ்சில் மாஸ் காட்டணும். அப்போ தெரியும் இந்த நிஷாவுக்கு சின்சன்னா யாருன்னு. அப்போ தான் நம்மக்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவான், இல்லைன்னா ஓவராக சீனாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி விடக்கூடாது. முதல்ல இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க் இருக்குது, இங்கே ஏதாவது சூப்பர் பைக் இருக்கான்னு பார்ப்போம்.
என்னடா இது, இங்கே ஒன்றுமே இல்லை, அப்பார்ட்மெண்ட்டு தான் பெருசு பெருசாக இருக்குது, ஆனால் உள்ள பைக்கு ஒன்று கூட இல்லைங்க, வேறு எங்கே போய் தேடலாம்? ஓகே கைஸ், நம்ம சிட்டிக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் தேடுவோம், கண்டிப்பாக சிட்டிக்குள்ளே ஏதாவது காஸ்ட்லி பைக் கொண்டு வருவானுங்க, அதை பார்த்து ஸ்டீல் பண்ணிடுவோம். கைஸ் இந்த ஃப்ராங்க்லினுக்கு மட்டும் எங்கேருந்து தான் அந்த பைக்கு கிடைக்கும்னு தெரியல, ஒரு தரமான பைக் எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டான், நம்ம அதை விட சூப்பரான பைக்கை எடுத்தே ஆகணும். என்னடா அது, போலீஸ் ஸ்டேஷன்னா? ஆஹா, போலீஸ் வேறு இருக்காங்களே, நம்ம ஸ்டீல் பண்ணுறது தெரிஞ்சால் நம்மளை பிடிச்சி ஜெயிலாக போட்டுருவாங்க, அவங்களுக்கு தெரியாமல் தான் கைஸ் நம்ம திருடணும், அவங்க வரதுக்குள்ளே நம்ம சிட்டிக்குள்ளே இருந்து ஒரு பைக்கை திருடியே ஆகணும், போலீஸ் வேறு ரெடியாக இருக்காங்க, இதுக்கப்புறம் ரவுண்ட்ஸ் வருவாங்க, ரவுண்ட்ஸ் வரும்போது நம்ம பைக்கு திருடுறதை பார்த்துட்டா போச்சு, முட்டிக்கு முட்டி தட்டிடுவாங்க, அதுவும் சின்ன பையன் கூட பார்க்காம என்னை தூக்கி போட்டு மிதிப்பாங்க. டேய் பைக்காரனுங்களா, எங்கடா இருக்கீங்க, சீக்கிரம் வாங்கடா, எனக்கு ஒரு பைக்கை கொடுங்கடா, நான் இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்க்குறேன், ஆனால் ஒரே ஒரு பைக்கை கூட நான் பார்க்க முடியலையே, இந்த பைக்கெல்லாம் எங்கே தான் இருக்கும்னு தெரியலையே. காய்ஸ் இந்த சூப்பர் பைக் வச்சுருக்கணுங்கெல்லாம் எங்கே போயிருப்பானுங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னே தெரியல, ஏண்டா சிட்டிக்குள்ளே வரவே மாட்டிங்களாடா, இப்படியே எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் எப்பறா நான் இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறது? எவனா ஒருத்தனாவது பைக் எடுத்துகிட்டு வாங்கடா டே, எனக்கு ஒரே ஒரு சூப்பர் பைக் கொடுத்துருங்கடா, இன்றைக்கி நான் அந்த சேலஞ்சில் வின் பண்ணால் போதும்டா, அந்த நிசா வேற ஓவராக என்னை கலாய்ச்சிட்டா, என் மேலேயே பைக்கை விட்டு இடிச்சிட்டாடா, அவர் நான் விடவே கூடாது, பழி வாங்கியே ஆகணும், எனக்கு ஒரே ஒரு சூப்பர் பைக் கொடுங்கடா. என்னடா இது, பைக்கே இல்லை, ரோடு அனாதையே கிடைக்குது கைஸ், காரு தான் போகுது ஆனால் பைக்கு ஒன்று கூட இல்லை. எல்லாரும் என்னோடய ஸ்டீலிங்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன், கவலைப்படாதீங்க மக்களே, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சூப்பர் பைக் எடுத்துகிட்டு போய் இந்த சேலஞ்சில் நான் தான் வின் பண்ணுவேன், இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், சிட்டிக்குள்ளே தேடி எப்படியாவது நான் ஒரு பைக்கை கண்டுபிடிச்சிருவேன், இந்த சின்சான் எந்த சேலஞ்சிலையும் தோக்க மாட்டான், கம்ப்ளீட் பண்ணாமையும் விட மாட்டான். அடடா இங்கே ஒரு பைக்கு போகுது, அதுவும் நல்ல பைக் இல்லை கைஸ், பழைய மாடலாக இருக்குது, அது வேண்டாம், நம்ம வேறு ஏதாவது பைக்கு கிடைக்காதானு பார்ப்போம், இந்த சிட்டிக்குள்ளே கண்டிப்பாக ஏதாவது பைக் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது கைஸ், ஆனால் யாருமே இல்லை, அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான், அதுவும் ஆல்ரெடி ஹல்க்கு கொண்டு வந்த பைக்கு, அதுவும் வேணாம், வேறு ஏதாவது பைக் கிடைக்குமா, இங்கே ஒரு பைக் இருக்குது, இதுவும் வேணாம் கைஸ், எல்லாமே ஹல்க்கு கொண்டு வந்த மாதிரியே இருக்குது, நம்ம அதை விட ஏதாவது ரேரான பைக்கை எடுத்துகிட்டு போனோம், இந்த பக்கம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது கைஸ், அங்கே போய் பார்ப்போம், அங்கே ஏதாவது சூப்பர் பைக் இருந்தால் அதையும் நம்ம ஸ்டீல் பண்ணிடலாம். என்னடா இது, போலீஸ் ஸ்டேஷனில் பைக் ஏதாவது இருக்குமா? இருக்குது கைஸ், இங்கே பார்த்தீங்களா, சூப்பரான ஒரு பைக் நின்றுட்டுருக்கு, இது என்னங்க, பார்க்குறதுக்கு பைக்கு மாதிரியே தெரியலைங்க, ஏதோ லைட்டு மாதிரி மின்னிட்டுருக்கு, இது தாங்க நம்ம தேடி வந்த ரேர் பைக்கு, இதை எப்படியாவது நம்ம ஸ்டீல் பண்ணி ஆகணும், போலீஸ் வேறு இருக்கார, என்ன பண்ணிகிட்ருக்காரு? ஆஹா, அவர் ஜூஸ் குடிச்சிட்ருக்காருன்னு நினைக்கிறேன் கைஸ், இதுதான் நமக்கு கரெக்டான சான்ஸு, அவர் பார்க்காத நேரத்தில் அப்படியே பைக் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது, ஆஹா இங்கே ஒருத்தர் வேறு வந்துட்டானே, யாரா இவன், பையனா பொண்ணானே தெரியல, ஒரு மார்க்கமாக நடந்து வரான், பையன்தாங்க, என்ன இவன் இங்கேயே உக்காந்துட்டான், சரி நம்மளும் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்க்குற மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் யாரும் பார்க்காத நேரமாக பார்த்து அந்த பைக்கை ஆட்டையப்பட்டுற வேண்டிதான். ஐயோ, நம்ம வேறு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கோம், கொஞ்சம் மிஸ் ஆனால் போலீஸ் நம்மளை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் கைஸ் இந்த பைக்கை ஸ்டீல் பண்ணணும். அடே டே, எங்கள் அப்பா இங்கே பாருங்கள் காய்ஸ், இந்த பைக்கை பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, எப்படியாவது தூக்கி ஆகணுமே, அந்த போலீஸ் நம்மளை பார்க்கல, இங்கே ஒரு போலீஸ் இருக்காங்க ஸ்டேஷனுக்கு முன்னாடி, அவங்களும் நம்மளை பார்க்கலன்னு நினைக்கிறேன், ஓகே இவனும் சேரில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கான் மக்களே, இதுதான் நமக்கு கரெக்டான சான்ஸு, பைக் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அடடே, என்னங்க இந்த பைக்கு எடுத்ததோ லைட்டில் எரியுது, சின்சானே கிளம்படா, இதுக்கப்புறம் இந்த ஏரியாவிலேயே நிற்கக்கூடாது காய்ஸ், நம்ம பைக்கை எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் எங்கே இடிக்காமல் கொண்டு போய் பத்திரமா நம்ம சிம்மினிட்ட கொடுத்தா போதும், இந்த சேலஞ்சில் வின் பண்ணிடலாம், ஐயா ஜாலி காய்ஸ், நான் கூட பைக்கே கிடைக்காதோன்னு ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன். அடடே, யாரா இவன் சல்லுன்னு இடிக்க வரான், எப்படியோ அவங்ககிட்ட இடிக்காமல் தப்பிச்சு வந்துட்டேன் காய்ஸ், பைக்கே கிடைக்காதுன்னு பயந்துட்டு இருந்தேன் கைஸ், ஆனால் சூப்பர் பைக்கே கிடச்சிருக்கு, இந்த மாதிரி பைக்கை யாருமே எடுத்துகிட்டு வரல, இங்கே பார்த்தீங்களா கைஸ் நைட் டைமில் எப்படி லைட் எஃபெக்ட் சூப்பராக இருக்கா, இது ஒரு லைட்னிங் பைக்குன்னு நினைக்கிறேன், அதை தான் இப்படி லைட் எரிஞ்சிட்ருக்கு, இந்த பைக்கை எப்படியாவது நம்ம சேஃபாக எடுத்துகிட்டு போகணுமே, டே யாரும் இடிச்சிடாதீங்கடா, லாரிக்கார வேற ஒரு மார்க்கமாக போனால் எப்படி அவங்ககிட்ட இடிக்காமல் வந்துட்டோம் காய்ஸ், இதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ரூட்டை அழுத்தி பிடிச்சா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே போய் சேர்ந்துடலாம், அழுத்தி பிடுறா சின்சேன், டே யாரும் இடிச்சிடாதீங்கடா, ஐயோ ஒரு பஸ்கார் வேறு வேகமாக வரானே, அப்போடா எல்லாருக்கிட்ட இருந்தும் தப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான் சின்சேன், இதே மாதிரி போ, கண்டிப்பாக உன்னை யாராலையும் இடிக்க முடியாது, இன்றைக்கி நீ தான் ஜெயிக்க போகிற, பார்த்துப்போ பார்த்துப்போ, ஒருத்தம்பாரு குறுக்க விட்றான் பாரு, டே 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 இறா கொஞ்சம் நேரம் நான் போய்க்கிறேன்டா, அப்பாடா எப்படியோ அவங்ககிட்ட இருந்தும் தப்பிச்சிட்டோம், எங்கேயுமே இடிக்கல காய்ஸ், ரொம்ப சேஃபாக போய்கிட்டு இருக்கோம், இதே மாதிரி போனால் கண்டிப்பாக நம்ம தான் காய்ஸ் மாசாக வின் பண்ண போகிறோம், இந்த பைக்கு வேறு செம ஸ்பீடாக போகுதுங்க, லைட்டாக முருகனை கூட சருன்னு போகுது, அதனால தான் எங்கேயாவது இடிச்சிருமோன்னு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, ப
பரவாயில்ல, இது வரைக்கும் இங்கே இடிக்காம தான் போய்கிட்டு இருக்கோம். சின்னதாக கீறல் கூட விளையலைங்க, சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கோம். டே யாரும் இடிச்சிடாதீங்கடா, கடைசி நேரம்டா, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நான் ஜெயிச்சிருவாட்டே. டே டே டே, வேணுனே கொண்டி குறுக்க போடுறான் பாருங்க. போடா அங்கிட்டு, ஏன்டா இப்படி ரவுடி பண்ணுறீங்க? ஆஹா, இதுக்கப்புறம் இங்கே போகலாமா? வேணாம் வேணாம், இங்கே போனால் எவனாவது சந்தில் வந்து முட்டிடுவான். நம்ம நேராக போய் அந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஒரு ரூட் இருக்கும், அது வழியாக போய் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் கைஸ். அந்த ரூட்டில் தான் டிராஃபிக் கம்மியாக இருக்கும். ஐயோ, நல்ல வேலைங்க, இடித்து அந்த பாறையில் முட்டிடுவோமோன்னு பயந்துட்டேன். எங்கேயும் இடிக்கலை கைஸ். அப்பாடா, இங்கே ஒரு டரன் இருக்குது, இதில் மட்டும் பார்த்து போகணும். ஏன்னா சல்லுன்னு வருவானுங்க அந்த பக்கம் இருந்து. அப்பாடா பார்த்தீங்களா, ஒரு காருக்கார வேகமாக வந்தான், எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம். அவளே தான் காய்ஸ், நம்ம ஃப்ராங்க்லோட வீட்டுக்கு வந்துட்டோம். சிம்யா, நீங்கள் பாருங்கள், யாருமே எடுத்துகிட்டு வராத மாதிரி ஒரு ரேரான சூப்பர் பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் தான் இந்த சேலஞ்சில் ஜெயிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக என்னோட பைக்கை வேலிடேட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வரும்னு சொல்லுங்கள் சிம்யான். நிசா மேடம், பார்த்தீங்களா, உங்களை விட சூப்பரான பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போவாது புரிஞ்சுக்குங்க, எப்பவுமே நான் தான் நம்பர் ஒன். சேஞ்சான்னா சேஞ்சான் தாயா, எவ்வளோ அற்புதமான ஒரு பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு பைக்கை நான் பார்த்ததே இல்லை சேஞ்சான். இது ரொம்பவே அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் தயாரிக்கப்பட்ட ஒரு பைக்காக இருக்குது, அதுவும் ஃபுல்லாக மோல்டிங்காக இருக்குது. அப்படிங்கப்போ இதோட வீல் பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது காய்ஸ். வீலே இல்லை ஆக்சுவலாக, எல்லாமே ஒரே மோல்டிங்காக இருக்குது. எப்படி இது இது பார்க்கறதுக்கு ஒரு கார் மாதிரி இருக்குது காய்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது. லைட்டாக ஓட்டிப்பப்போ அப்படிங்கப்போ ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஐயோ சாரி மேடம், தெரியாமல் உங்கள் மேலே இடிச்சு தான் எந்திரிச்சிக்கங்க மேடம், நான் அப்படியே ஒரு ரைடு போயிட்டு வந்துடுறேன். ஆஹா, இது தாண்டா பைக்கு, காஸ்ட்லி பைக்னா இதுதான் காய்ஸ். ரொம்ப ரேராகவும் இருக்குது, காஸ்ட்லியாகவும் இருக்குது. இந்த பைக்கை கண்டிப்பாக நம்ம பல கோடிக்கு விற்கலாமே, ஒரு அழுத்தி அழுத்தி பார்ப்போம். அட்டே, என்னங்க இது, கப்பல் மாதிரி போகுது, படுத்துக்கிட்டு ஓட்டுற மாதிரி இருக்குது. பைக் ஓட்டுறதுக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது சேஞ்சான். இந்த பைக்கோட வேல்யூ 10 கோடி வரும் சேஞ்சான், பெரிய அமௌண்ட்டுக்கு போகும். இதை நான் லாஸ் சென்டர்ஸில் ரொம்ப ரேராக வச்சு சேல் பண்ண போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைபர் கொடுத்த இந்த சேலஞ்சில் வின் பண்ணது நம்ம சேஞ்சான் தான். எல்லோரும் சேஞ்சானுக்காக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்து என்ன சேலஞ்ச் பண்ணலான்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத கண்டிப்பாக நம்ம பசங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க காய்ஸ். இது மாதிரி நம்ம கார் ஸ்டீலிங், பைக் ஸ்டீலிங், போட் ஸ்டீலிங், ஹெலிகாப்டர் ஸ்டீலிங்லாம் பண்ணியிருக்கோம். பார்க்கல அப்படின்னா எண்ட் ஸ்க்ரீனில் பாருங்கள், வீடியோ இருக்கா, அதை கிளிக் பண்ணி பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே காய்ஸ், இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம், திரும்ப அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். மறக்காமல் என்ன ஸ்டீலிங் பண்ணலான்ட்டு கமெண்டில் சொல்லிட்டு பாங்கப்பா.